தமிழ்நாட்டில் ஒருத்தன் படம் எடுக்கிறானா அந்த படத்தை ஓடணுமோ ஓடக்கூடாதான்னு முடிவு பண்ணுறது சென்சார் போர்டு கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும் நாங்கள் தான். ஒரு படம் ஓடணுமா இல்லை ஓடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது நாங்கள் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, சூர்யா என்ன கம்யூனிட்டி என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர்கிட்ட முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஜோதிகாவெலாம் சொல்லவே தேவையில்லை, ஒரு பொம்பளையா தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெண்களும் மதிக்கிறதே கிடையாது. அது பொம்பளை யார் சொல்கிறான்? இப்போ நம்ம சமுதாயத்தில் இருக்கிற இயக்குநர்கள் படம் எடுத்தால் மட்டும் ஜாதி வெறி படம்ன்றான். ஜெய் பீம் பட விவகாரம் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன், நான் இதை பற்றி போட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு தமிழகம் கெட்டு குட்டிச்சோரானதுக்கு காரணமே இந்த கூத்தாடிகளால் தான், கூத்தாடிகளால் தான் நாடு கெட்டு குட்டிச்சோராக போச்சு. நாட்டில் இருக்கிற இளைஞர்களும் சீரழிந்து விட்டார்கள். எதை பார்த்து கற்றுக்கிறான்? சினிமாவில் என்ன நடக்குதோ அதை நெஜ வாழ்க்கையில் பண்ணி பார்க்குறான். ரேப் பண்ணுறதையும் அங்கே பத்தம் கற்றுக்கிறான், சினிமாவை பத்தம் கற்றுக்கிறான். திருடுறதுக்கும் அங்கே பத்தம் கற்றுக்கிறான், பண்ணுறதுக்கும் அங்கே பார்த்தா சினிமாவை பத்தம் கற்றுக்கிறான். ஒட்டு மொத்த தவறு செய்வதற்கே சினிமாவை பார்த்து தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் கெட்டு குட்டிச்சோராகி போய் கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அவன் ஏதாவது பண்ணி போட்ட படம், அதில் அவனுடைய தனி மனித விருப்பம், அவன் அவுத்து போட்டுக்குள்ள ஆடலாம் ஷூட்டிங்கில், அதை பற்றி அவனும் கேட்க போகிறதில்ல, அது சென்சார் போட்டிருக்கு அது பார்த்துக்க போகுது. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தை மட்டும் குறிவைத்து ஒரு சில இயக்குநர்கள் ஒரு சில நடிகர்கள் அதை வன்மத்தை கக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் இப்போ நமக்கு பிரச்சனையே. தமிழ்நாட்டில் எவ்வளோ சமுதாயம் இருக்குது, எத்தனை சமுதாயம், எண்ணற்ற சமுதாயங்கள் இருக்குது. ஒரு சமுதாயம் ரெண்டு சமுதாயம் இல்லை, எவ்வளோ சமுதாயம் இருக்குது. ஆனால் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்முடைய வன்னிய சமுதாயத்தை மட்டும் குறி வச்சு படம் பண்ணுறான். ஆனால் அதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னா நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற இயக்குநர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் விழிப்புணர்வோடு படம் எடுத்தோம்னா அதை ஜாதி வெறி படம்ன்றான். குறிப்பாக சொல்லப்போனால் திரௌபதி மாதிரிலாம் இனி ஒருத்தன் படமே எடுக்க முடியாது, இனி ஒரு காலம் அந்த மாதிரி படமும் வராது. அந்த திரௌபதி படத்தை ஒட்டுமொத்த சமுதாய பெண்களும் பார்த்துட்டு எவ்வளோ பெரிய பாராட்டுகள் கூஞ்சின. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஆண்கள் கிட்ட எப்படி தப்பித்து கொள்ளலாம், எப்படி நடந்து கொள்ளலாம்ன்றத ஒரு உண்மை தகவலை தான் அந்த திரௌபதியில் சொன்னாப்புல நம்முடைய எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் மரியாதைக்குரிய மோகன்ஜி அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருத்ரதாண்டவம் சொல்லவே தேவையில்லை. சரியான சமுதாய உணர்வோடு எடுத்த படம், ஒட்டுமொத்த சமுதாயமும் எப்படி இருக்கணுன்றதை காட்டுறதுக்காக எடுத்த படம். அதுக்கப்புறம் நம்ம மறுமலர்ச்சி, இப்போ மறுமலர்ச்சி 2, அதேமாதிரி என்னுடைய பாசத்திற்குரிமை அருமை சகோதரர் சோலை ஆறுமுகம் எடுக்க போகிற எடுத்துக்கொண்டு இருக்கிற காடு வெட்டி. இப்போ நம்ம சமுதாயத்தில் இருக்கிற இயக்குநர்கள் படம் எடுத்தால் மட்டும் ஜாதி வெறி படம்ன்றான். ஆனால் மற்ற சமுதாய இயக்குநர்கள் ஒரு சமுதாயத்தை மட்டும் குறி வச்சு வன்மத்தையாக காட்டி படம் எடுக்கிற அதை யாரும் கேட்கறதில்ல. இந்த குறிப்பாக அந்த ஜெய் பீம் பட விவகாரம், இந்த கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். என்ன பழமொழின்னு பார்த்தீங்கன்னா, செடியில் இருக்கிறத எடுத்து தேவையில்லாத இடத்துல விட்டுக்கிட்டு குடையுது குடையுதுன்ற கதை. அதில் உள்ள சில மேட்டர்கள் அடைகிறதுக்கு அது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். எப்படி செடியில் இருக்கிறத எடுத்து தேவையில்லாத இடத்துல விட்டுக்கிட்டு குடையுது குடையுதுன்ற கணத்து தான் இந்த ஜெய்பீம் பட விவகாரம். அந்த இயக்குனர் ஞானவேலுக்கும் அப்படி தான், அதில் நடித்த சூர்யாவுக்கும் அப்படி தான், அதை புடை தயாரிப்பு பண்ண ஜோதிகாவுக்கும் அப்படி தான். ஜோதிகாவெலாம் சொல்லவே தேவையில்லை, அது ஒரு பொம்பளையா தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெண்களும் மதிக்கிறதே கிடையாது. அது பொம்பளை யார் சொல்கிறான்? இன்னொரு விஷயம் என்னென்னா, சூர்யா என்ன கம்யூனிட்டி என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர்கிட்ட முதல்ல தெரிஞ்சுக்கணும். பொண்டாட்டியோட சமுதாயமா, இல்லை அம்மாவோட சமுதாயமா, இல்லை தன்னுடைய தந்தையோட சமுதாயமா, இல்லை அந்த குடும்பம் பொது பிரச்சனையில் இது வரைக்கும் அதெல்லாம் தலையிட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி பொதுமக்களுக்கு ஆதரவாக எந்த விஷயத்தில் செயல்பட்டுருக்கானுங்க. முஸ்லீம்கள் முறைப்படி சூர்யாவுக்கு மும்பையில் முதல்ல திருமணம் முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே ஃபார்மாலிட்டிஸுக்கு திருமணம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த சிவகுமார் பார்த்தீங்கன்னா பொது இடத்துல எப்படி நடந்ததுன்னே தெரியாது, அவரெல்லாம் ஒரு பெரிய நடிகர்ன்றான், ஒன்றுமே புரியல, வயசு தான் ஆயிடுச்சு,
மற்றபடி மண்டையில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு விழாவுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க, விழாவுக்கு போகிறாப்புல, அந்த விழாவில் அவரை பிடிச்சவங்க செல்ஃபி எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், கூட நிற்கலாம், பேசலாம், கை கொடுக்கலாம், இதெல்லாம் இயல்பாக நடக்கிறது. அந்த மாதிரி இடத்துல எப்படி தெரிஞ்சுக்கணுன்றது, எப்படி நடத்துக்கணுன்றது எங்களுடைய இனத்தின் மிகப்பெரிய போராளி. இளைஞர்களின் இதய துடிப்பு, திண்டிவனத்தின் தங்கம், தமிழகத்தின் சிங்கம், மருத்துவர் சின்னையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை வேகமாக ஓடோடி வந்தால் கூட அந்த குழந்தையை தூக்கி மடியில் வச்சு தன்னுடைய சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்ப்பார் எங்களுடைய மருத்துவர் சின்னையா. ஆனால் சிவகுமாரோ ஒருத்தர் செல்ஃபி எடுத்து அவனுடைய புது போனை வாங்கி கீழே போட்டு உடச்சி அவனை அடித்து, அப்போ பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாத ஒரு சிவகுமாரும் அதனுடைய குடும்பமும் அப்போ மக்களுக்கு எப்படி நல்ல பலனுள்ள படங்களை தருவாங்க? தேவையா இது? செடியில் கடந்து எடுத்துட்டு தேவையில்லாத இடத்த விட்டுக்கிட்டு குடையுது குடையுதுன்ற ஜேபி படம் எவ்வளோ சமுதாயம்டா இருக்குது? ஒரு சமுதாயம் மட்டும், வன்னிய சமுதாயம் மட்டுமா தமிழ்நாட்டில் இருக்குது? இருக்கிறதுலே அதுவும் இல்லாத மிக பெரிய சமுதாயம். இந்த சமுதாயத்தை குறிவைத்து ஒரு வன்மத்தை கக்கி ஒரு படம் எடுத்தால் என்ன நடக்கும்? இதெல்லாம் கொஞ்சமாவது ஜென்ரலாக யோசிக்கிறதையா? ஆறாவது அறிவு பகுத்தறிவு வேலை செய்யாதா? இந்த சிவகுமாருக்கும் சிவகுமாரோட மகன் சூர்யா, கார்த்தி, நீ நடி, எப்படினா நடி, அவுத்து போட்டு நடி, துணி இல்லாமல் நடி, எப்படி ஒன்றா நடி, உன்னை யாரும் கேட்க மாட்டான். யார் கேட்க போகிறா? யாரெல்லாம் கேட்பாங்களா? உன்னுடைய தனி மனித சுதந்திரம், நீ எப்படி ஒன்றா நடிக்கலாம். அதுக்காக ஒரு சமுதாயத்தை, எங்களுடைய வன்னிய சமுதாயத்தை குறிவைத்து படம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் கொடுத்தது அந்த தைரியம்? என்ன தைரியத்தில் எடுக்கிறீங்க? தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் என்றார் ரஜினிகாந்த். அவரோட படப்பெட்டிகளே பல காட்டுப்பகுதியில் வீசப்பட்டு கிடந்தது. ஒரு படம் தெரியுமா, எங்களுடைய மருத்துவர் ஐயாவை கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் படத்தில் தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு பிடிக்கிறது, இன்றைய இளைஞர்களை கெடுவதற்கு உண்டான வழிகளை அனைத்தையும் காட்டுறது ரஜினி. எல்லாருக்குமே தெரியும், முக்கா பேண்ட்டு போடுறது, கீஞ்சி போன ஷர்ட்டை போடுறது, முடியை வாராமல் அப்படியே கரைச்சி விடுறது, அதை பார்த்து தான் என்னை இளைஞர்கள் கேட்டு போகிறான். இதை எங்களுடைய மருத்துவர் ஐயா பல கட்டமாக சொல்லி பார்த்தாரு, கேட்கல. அதுக்கப்புறம் ஒரு படம் வந்தது, அந்த படம் ஓடவே முடியல. தமிழ்நாட்டில் ஒருத்தன் படம் எடுக்கிறான்னா அந்த படத்தை ஓடணுமா ஓடக்கூடாதான்னு முடிவு பண்ணுறது சென்சார் போர்டு கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும் நாங்கள் தான். ஒரு படம் ஓடணுமா இல்லை ஓடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது நாங்கள் தான். அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் எங்களுடைய ஐயாவின் இடத்துல மன்னிப்பு, பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு, இனிவரும் காலங்களில் சினிமாவில் நான் இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் படமே ஓடிச்சு. அந்த பேர் ஜெய்பீம் படத்தை தூக்கி போகிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஏன் அந்த படத்தில் எங்கள் சமுதாயத்தோட உயிர் மூச்சான சின்னமான அந்த வன்னிய கலசத்தை காலாண்டரில் வைக்காமல் வேறு படமே வைக்க முடியாதா? அந்த கொடூரமான வில்லனாக நடிக்கக்கூடியவருக்கு குருன்னு பேர் கொடுக்காத வேற கொடுக்க முடியாதா? யாரா கொடுத்தாங்க உங்களுக்குலாம் அந்த தைரியம்? ஒரு சமுதாயத்தோட மிகப்பெரிய போராளி எங்களுடைய மாவீரன் காடு வெட்டியார், எங்களுடைய இனத்தின் சிங்கக்குட்டிகளுக்கு வீரத்தை ஊட்டி வளர்த்து விட்டு சென்றிருக்கிறார். அவர் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கும் அவருடைய வீரத்தில் தான் எங்களுடைய சிங்கக்குட்டிகள் உலா வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் மாவீரன் எங்களிடத்திலே இல்லை, நம்ம இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்கலாம், ஆனால் மாவீரனால் வீரத்தை ஊட்டி விளக்கப்பட்ட மாவீரனின் சிங்கப்படைகள் இருக்கிறோம். சும்மா மருத்துவர் ஐயா ஒரே ஒரு வார்த்தை கட்டிக்கிட்டு வான்னு சொன்னால் போதும், வந்து ஐயாவின் காலடியில் போடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால் வந்து மிகப்பெரிய சமுதாயம். இனி வரும் காலங்களில் படம் எடுத்தால் பின்விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.